நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பூட்டுகளோட வரலாறாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தினுடைய வரலாறாக இருக்கட்டும், ரெண்டு வரலாறுகள்லையுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இருக்குன்னா அது திண்டுக்கல் தான். ஏன்னா உலக அளவில் புகழ்பெற்ற பூட்டுகளை 1930ஆம் ஆண்டுகள் வாக்கில் வந்து திண்டுக்கல்ல உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. பின்னாடி 1970கள் வரைக்கும் கூட உலக அளவில் திண்டுக்கல் பூட்டுகளுக்கான சந்தை அப்படிங்கிறதும் வரவேற்பு அப்படிங்கிறதும் அமோகமாக இருந்தது. பூட்டுகள் பற்றி ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் அல்லது உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து ஆவணங்களை தயாரிக்கிறாங்க அப்படின்னா திண்டுக்கல் அப்படிங்கிற ஊரோட பெயர் இல்லாமல் அவங்களால அந்த ஆவணங்களை வந்து தயாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உலகின் மிகச்சிறந்த பூட்டுகள் உருவாக்கப்பட்ட இடம்ங்கிறது திண்டுக்கல். அங்கே 24 வகையான பூட்டுகள் உருவாக்கப்பட்டது. இப்படியாக திண்டுக்கல்ல பூட்டுகளினுடைய வரலாறு அப்படிங்கிறது எப்படி உருவானது, அது எப்படி நிலைப்பற்றது, ஒரு சாதாரண ஒரு தமிழர் ஒரு ஆசாரி வந்து எப்படி வந்து திண்டுக்கல்லினுடைய முகத்தையே மாற்றி ஒரு பூட்டு உற்பத்தி மையமாக அதை உருவாக்குனாருங்கிறத பற்றிலாம் இந்த பகுதியில் வாங்க விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு இந்த பூட்டுக்கு பெயர் வந்திருந்தாலும் இந்த பூட்டு திண்டுக்கல்ல மட்டும் இல்லைங்க, திண்டுக்கல்ல சுற்றி இருக்கக்கூடிய அனுமந்த நகர், பாறைப்பட்டி, நல்லாம்பட்டி இந்த மாதிரியான திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளிலையும் ரொம்ப அதிகமாக தயாரிக்கப்படுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய நிறுவனங்களும் பூட்டு தயாரிக்கிறாங்க, அது இல்லாமல் குடிசை தொழிலாகவும் திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. ஆனால் இன்னும் சில ஆண்டுகள் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து குடிசை தொழிலாக மட்டுமே திண்டுக்கல் பூட்டை உற்பத்தி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. திண்டுக்கல்ல தயாரிக்கப்படக்கூடிய இந்த குடிசையில் வரக்கூடிய பூட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் திண்டுக்கல்லினுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வரலாறு எப்படி வந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே இந்த தொடரில் இதுவரைக்கும் பூட்டுகளோட வகைகள் அதோட வரலாறு பற்றிலாம் பார்த்துக்கிட்டே வரோம். 18வது நூற்றாண்டோட இறுதியில் தான் உலக அளவில் பூட்டுகளோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது உணரப்படுது. அதே மாதிரி 1900ஆம் ஆண்டுக்கு பின்னாடி இந்தியாவிலையும் பூட்டுகளோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது உணரப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள் கூட வெளிநாட்டிலேருந்து பூட்டுகளை இறக்குமதி பண்ணி பயன்படுத்துகிற அளவுக்கு அன்றைக்கி பூட்டுகளோட தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனாலும் கூட என்ன தான் திறமையாக பூட்டு போட்டாலும் அந்த பூட்டுகள் வந்து திறக்கப்படக்கூடிய சம்பவங்கள்ங்கிறது அதிகமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா 2-3 கடைகள் பக்கத்தில் இருக்குது, கடையும் வீடும் பக்கத்தில் இருக்குது. அதனால் யாராவது வந்து கடையை திறந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அப்போல்லாம் பார்த்தோம்னா ஊரில் வந்து ஒரு கடை ரெண்டு கடை தான் இருக்கும், கடைக்காரோட வீடு வந்து எங்கேயோ இருக்கும், அந்த கடையை வேறு யாரும் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்வையில் இல்லாத இடங்களில் கூட கடைகள் இருந்தது. அங்கெல்லாம் வந்து திருடர்கள் போகிறப்போ பூட்டு மட்டும்தான் திருட்டுக்கு எதிரான ஒரே பாதுகாப்பாக இருந்தது. அந்த பாதுகாப்பை நிறைய பூட்டுகளால் தர முடியலை. அப்படி இருக்கிறப்போ இந்த பூட்டுக்கு இவ்வளவு தேவை இருக்கே, மக்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பூட்டுகளை வந்து வர வைக்கிறாங்களே, நாமளே ஒரு பூட்டு செஞ்சால் என்ன அப்படின்ட்டு திண்டுக்கல்லை சேர்ந்த பரட்டை ஆசாரிங்கிறவர் 1930ஆம் ஆண்டில் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. பிற நாட்டினரோட பூட்டுகளெல்லாம் வாங்கி உடச்சி அதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதுபோக தமிழர்க பொற்கொள்ளர்கள் கிட்டக்க இருந்த சில செய்திகளையும் சேகரித்து ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அவர் வந்து ஒரு புது பூட்டுக்கான மாதிரியை உருவாக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பூட்டுக்கான பொருட்கள் எல்லாம் வாங்குறாரு. அதாவது வந்து இரும்பு தகடுகள் இருக்கும், அந்த தகடு தான் அடிப்படை. அந்த தகடுகளையும் அது இல்லாமல் ஸ்ப்ரிங் உள்ளிட்ட பூட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் வாங்கி கொண்டு போயிட்டு ரெண்டு விதமான பூட்டுகளை வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாக உருவாக்குறாரு. இப்போ முதல் பூட்டு பார்த்தீங்கன்னா வந்து சதுர பூட்டு அப்படிம்பாங்க, பக்கத்துக்கு சதுரமாக இருக்கும், அப்படி கையில் பிடிச்சிக்கலாம். அந்த பூட்டை உற்பத்தி பண்ணார். அது கூட அவருடைய மனதில் தோன்றுன ஒரு பூட்டை உற்பத்தி பண்ணார். அந்த பூட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாங்காய் பூட்டு அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அந்த வடிவமைப்பில் யாருமே பூட்டை உருவாக்கலை, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாங்காய் பூட்டையும் உருவாக்கி ரெண்டு பூட்டிலையும் வந்து ஒரு 4 பூட்டு 5 பூட்டு அப்படின்னு செஞ்சு கடைகளில் விற்க ஆரம்பித்தார். இப்படியாக அவர் வந்து ஒரு வாரத்துக்கிட்ட வியாபாரம் பண்ண பின்னாடி ஒரு நாள் வந்து நிறைய கடைக்காரங்க வந்து அவரை தேடி வர்றாங்க. வந்துட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, உங்கள் பூட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, இப்போ என் கடையில் நான் இருக்கேன்னா என் கடையில் என்னை பார்த்துட்டு கூட ஒருத்தவங்க அந்த பூட்டை திறக்க முடியல, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பரட்டை ஆசாரி உருவாக்கியிருந்த அந்த மாங்காய் பூட்டில் வந்து சாவியை நுழைச்ச உடனே திறக்க முடியாது. அந்த பூட்டினுடைய பக்கவாட்டிலேயே கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு பொத்தான் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பை ஒரு விரலை வச்சு அழுத்திக்கிட்டு நீங்கள் சாவியை போட்டிங்க அப்படின்னா தான் உங்களால் அந்த பூட்டை திறக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாவி போடலாம், சாவியை போட்டு சுற்றலாம், பூட்டு திறக்க முடியாது, பூட்டும் சேதாரமாகாது, சாவியும் சேதாரமாகாது, ஆனால் உங்களுடைய முயற்சி மட்டும் வெற்றி பெறாது. இதுதான் அந்த மாங்காய் பூட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய அம்சம். இந்த அம்சம் தான் தமிழக வியாபாரிகள் ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருந்த அம்சமும் கூட. இப்படியாக வியாபாரிகளுக்கு தேவையான அந்த பூட்டு கிடைச்ச பின்னாடி பரட்டை ஆசாரிகளுடைய பூட்டின் புகழ் வந்து
திண்டுக்கல் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்கவே பரட்டையாசாரியோட பூட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற நிலைமை உருவானது. பரட்டையாசாரி அவர் மட்டுமே பூட்டு செஞ்சுட்டு இருந்தா நிறைய உற்பத்தி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய பேரையும் கூட சேர்த்துக்க ஆரம்பிச்சாரு. காலப்போக்கில் அவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க அவங்களே பிரிஞ்சு போய் தாங்களாகவே பூட்டுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படியாக 1945 ஆண்டுல இருந்து திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பூட்டாக மாற தொடங்குச்சு. 1957 ஆண்டுல திண்டுக்கல்ல பூட்டு உற்பத்தியாளர் சங்கமே தொடங்கப்பட்டது. 1972 ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்த பூட்டு தயாரிப்பாளர்கள் வந்து 200 பேருக்கு மேல குழுக்களாக இயங்கிட்டு இருந்தாங்க. அது 2000 மேற்பட்டவர்கள் திண்டுக்கல்ல இருந்த அந்த பூட்டு தயாரிப்பினால வேலையை பெற்றாங்க. அந்த அளவுக்கு 1970களுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உச்சத்துல இருந்தது திண்டுக்கல்ல பூட்டு தொழில். ஆனா இந்த வளர்ச்சி நிலையான வளர்ச்சியா இல்லை. 1950 ஆண்டுக்கு பிறகு உலகம் முழுக்க மனிதர்கள் கையால செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் எந்திரங்கள் வந்து அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த வகையில பூட்டு தயாரிப்புலையும் எந்திரங்கள் வந்து மெல்ல மெல்லமா நுழைய ஆரம்பிச்சது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகார் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த பெரும் முதலாளிகள் பூட்டு தயாரிக்கக்கூடிய எந்திரங்களை வாங்கி அதன் மூலமாக பூட்டுகளை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ திண்டுக்கல்ல ஒரு குழு வந்து ஒரு நாளைக்கு வந்து 10-25 பூட்டை தயாரிக்குது அப்படின்னா அலிகாரில் ஒரு எந்திரம் ஒரு நாளைக்கு 2000 பூட்டுகளை தயாரித்தது. இப்படியாக அதிகமாக பூட்டு தயாரிப்பு நடந்ததுனால அந்த பூட்டுகள் வந்து எண்ணிக்கையில் அதிகரிக்க தொடங்குது. அது போக திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பூட்டை வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான ஒரு முன்பணம் செலுத்தி தான் வாங்க முடியும். ஏன்னா வந்து அந்த பூட்டை செய்கிறவங்க வந்து குடிசை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் 4 பேருக்கு அது வந்து சாப்பாட்டை கொடுக்கணும். அதனால் வந்து காசு கொடுத்தா தான் அவங்க பூட்டு கொடுப்பாங்க. ஆனால் அலிகாரில் இந்த பூட்டு உற்பத்தியை மேற்கொண்டவங்க பெரிய பணக்காரர்கள். அதனால் நீங்கள் வந்து பூட்டை வாங்கிக்கோங்க, இந்த பூட்டெல்லாம் என்னைக்கு விற்குதோ அப்போ நீங்கள் காசு கொடுத்தா போதும். இல்லை நான் உங்கள்கிட்ட 10 பூட்டு தரேன், அடுத்து 1ஆம் தேதி வரேன், விற்றுச்சுன்னா காசு கொடுங்க இல்லாட்டி பூட்டை கொடுங்க அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. இதனாலும் கடைகளில் வந்து திண்டுக்கல் பூட்டை எங்கெல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துலலாம் திண்டுக்கல் பூட்டை எடுத்துகிட்டு அலிகார் பூட்டை மாட்ட ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி அலிகாரில் வந்து டைகர் பூட்டு அப்படின்னு ஒரு பூட்டை வந்து உருவாக்குனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கிற திண்டுக்கல் பூட்டை பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அது வந்து கையால் சுற்றி பூட்டக்கூடிய பூட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த டைகர் பூட்டு அப்படிங்கிறது பேட்லாக் அல்லது அமுக்கு பூட்டு வகையை சார்ந்தது. அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ரொம்ப குறைச்ச விலையில் வந்து ஒரு அமுக்கு பூட்டு கிடைக்குது அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா பாரு, நான் வந்து சாவியே இல்லாமல் பூட்டுறேன் அப்படின்ட்டு அந்த பூட்டை வந்து வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டைகர் பூட்டுகள் வந்த பின்னாடி தான் தமிழ்நாட்டில் வந்து திண்டுக்கல் பூட்டை வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கைங்கிறது பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது. 2000 வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல பூட்டு உற்பத்தியில் இருந்தவங்க வந்து முன்னாடி இருந்த அளவில் ஒரு 25% கூட இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணிக்கையும் வாழ்வாதாரமும் இன்னைக்கு சுருங்கி போச்சு. அழிவோட விளிம்பில் இருந்த திண்டுக்கல் பூட்டுக்கு கிடைச்ச ஒரு இறுதி வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2009 திண்டுக்கல் பூட்டுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக பூட்டு சேகரிப்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது என் வீட்டுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூட்டு வேணும் அப்படின்னு தேடக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே திண்டுக்கல் பூட்டு மீண்டும் நினைவூட்டப்பட்டது. அதனால் ஓரளவுக்கு உற்பத்தியும் அதிகரித்தது. ஆனாலும் கூட இப்போ பெரிய அளவில் கோயில் வச்சுருக்காங்க, கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய பூட்டு வேணும்னா அவங்க திண்டுக்கல் பூட்டு வாங்க வராங்க. ஒருத்தர் ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறாரு, அந்த கடையை பாதுகாக்கிறதுக்கு திருடர்களால் உடைக்க முடியாத ஒரு பூட்டு வேணும்னா அவர் வந்து திண்டுக்கல் பூட்டை வாங்க வர்றாரு. இப்படி வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர தமிழர்கள் இன்னைக்கு வரைக்கும் அலிகார் பூட்டையும் சீனாவிலேருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய பூட்டுகளையும் தான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் திண்டுக்கல் பூட்டை கொஞ்சம் அதிகமாக ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த திண்டுக்கல் பூட்டினுடைய அடிப்படை தொழில்நுட்பமும் திண்டுக்கல் பூட்டுக்கு கிடைச்ச அந்த புவிசார் குறியீட்டுக்கான அர்த்தமும் நிலை பெறும். அதற்கு மாறாக நம்மளும் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூட்டுகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த திண்டுக்கல் பூட்டு உற்பத்திங்கிறது ஒரு நாள் முழுமையாக அழிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து அது ஒரு தொழில் தானே, காலப்போக்கில் எவ்வளவோ தொழில் அழிஞ்சு போயிருக்கு. திண்டுக்கல்ல பூட்டு உற்பத்தி அழிஞ்சு போச்சுன்னா என்னங்க குறைச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் பூட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆவணம். ஏன்னா திண்டுக்கல்ல 24 வகையான பூட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு பூட்டுகள் திண்டுக்கலுக்கு மட்டுமே உரிமையான பூட்டுகள். அந்த மாங்காய் பூட்டை பார்த்தோம் அப்படின்னா அது திண்டுக்கல்ல மட்டும்தான் உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு வகைகள் இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பூட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ பொதுவாக பூட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு திறப்பாங்க. ஆனால் திண்டுக்கல் பூட்டை வந்து அப்படியே திறக்க முடியாது, அதனுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து அதை கையில் ஏந்தி அப்படி பிடிச்சி திறக்கிறது தான் வந்து வாகா இருக்கும். இதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா
சில பூட்டுகளில் வந்து இடையில் வந்து கத்தி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பூட்டை கள்ளசாவி போட்டு திறக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கத்தி வந்து டக்குன்னு விரியும், பட்டன் கத்தி அது விரிஞ்ச உடனே உங்கள் கையில் வந்து கோடு போடும். இந்த உலகத்திலேயே வந்து தப்பாக திறக்க முயற்சி பண்ணுறவங்கள கையை வெட்டுற மாதிரி பூட்டு தயாரிக்கப்பட்டதுன்னா முதன் முதல்ல திண்டுக்கல் தான். இந்த மாதிரி இன்னும் 23 வகையான பூட்டுகள் திண்டுக்கல்ல இருந்ததாக அந்த பூட்டுகளை பயன்படுத்தின மக்கள்கிட்டேருந்து குறிப்பு கிடச்சிருக்கு. அதை நாங்கள் தயாரித்தோன்னு திண்டுக்கல்ல இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த 24 வகையான பூட்டையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. திண்டுக்கல்ல ஒரு அருங்காட்சியகம் கிடையாது, திண்டுக்கல் பூட்டு பற்றின ஒரு முழுமையான ஆவணம் கிடையாது, திண்டுக்கல் பூட்டுகளினுடைய இயங்கு முறையை பற்றின எந்த ஒரு கையேடும் நமக்கு கிடையாது. இன்றைக்கி நம்ம நிறையா பேர் வந்து பாடத்திட்டங்களில் எதையதையோ படிக்கிறோம், ஆனால் திண்டுக்கல் பூட்டு வந்து எப்படி இயங்கினதுங்கிறத பற்றின பாடங்கள் கூட மாணவர்களுக்கு கிடையாது. இந்த மாதிரியாக திண்டுக்கல்ல பூட்டு உற்பத்தின்னு ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா இந்த பூட்டு தொடர்பாக தமிழர்கள் உருவாக்கி வச்சிருந்த அனைத்து வளங்களையும் நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. பூட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வதேச தொழில், நம்ம வந்து அதை பற்றி இத்தனை பகுதிகளாக பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் திண்டுக்கல் மூலமாக கிடச்சிருக்குன்னா அந்த அடையாளத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை தமிழர்களும் தமிழக அரசும் கண்டிப்பாக எடுக்கணுங்கிறதும் இதன் மூலமாக நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இப்போ திண்டுக்கல் பூட்டில் வந்து இவ்வளோ வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அது என்னென்ன வகைன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் பூட்டுகளில் இருந்த மிக முக்கியமான வகைகளை பற்றி நான் வந்து செய்திகளை சேகரித்து வச்சுருக்கேன். ரொம்ப அற்புதமான பூட்டுகள்லாம் அங்கே இருந்திருக்கு. அந்த பூட்டுகளை பற்றி நம்ம அடுத்ததாக வரக்கூடிய நிறைவு பகுதியில் விரிவாக பார்ப்போம்.